ரகரவாய்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மெரினா புரட்சி திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் ராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்றோட வந்துட்டு 5 வருடங்கள் முடிவடையுது. 2017 ஆம் ஆண்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இந்த ஜனவரி திங்கள்ல. அது ஒரு நினைவு கூர்ந்த ஒரு இன்டர்வியூவா இது இருக்கணும்னுட்டு நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு இந்தி போராட்டத்துக்கு பிறகு வந்துட்டு தமிழகத்துல வந்துட்டு உலகளாவ பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அதுல நடந்த நிகழ்வுகள் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும், அந்த கடைசியில இறுதியில வந்துட்டு அந்த வன்முறை வரைக்குமே வந்துட்டு நீங்க ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு அதை எடுத்திருக்கீங்க. அதோட அனுபவம் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நிச்சயமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை விட ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் வந்து பல்வேறு விதங்களிலும் தனித்தன்மை வாய்ந்தது, முக்கியத்துவம் பெறக்கூடியது. என்ன காரணம்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து அரசியல் கட்சிகளினுடைய பின்பலம் இருந்தது, அரசியல் கட்சிகளினுடைய தொண்டர்கள் அதில் வந்து பங்கேற்றாங்க, அதை வந்து தமிழகம் முழுக்க எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அரசியல் கட்சியும் எந்த அமைப்பும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு போராட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகள் மேலையும் அமைப்புகள் மேலையும் நம்பிக்கை இழந்து இதற்கு மேல் வந்து யாருமே வந்து நமக்கு உதவி செய்யறதுக்கு மாட்டாங்க, உதவி செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இல்லை, நம்ம தான் நமக்கான உரிமையை வென்றெடுக்கணும் அப்படின்னு அவர்களாக உருவாக்கிய ஒரு தன்னெழுச்சி போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த விதத்தில் இந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம். அப்புறம் அந்த போராட்டத்தினுடைய அந்த போராட்டத்தை வந்து மெரினா புரட்சிங்கிற பேரில் வந்து அதை வந்து தொகுக்கணும். அந்த போராட்டத்தை மட்டுமில்ல, அந்த போராட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள், அப்புறம் அரசியல்வாதிகளுடைய சுயநல போக்குகள், இதெல்லாம் தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல தான் அதை வந்து பண்ணலான்னு நினச்சேன். அப்படி பண்ணும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள், பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எனக்கு ஒன்றுன்னா வந்து புலப்பட ஆரம்பிச்சுது. அப்போது இதை கண்டிப்பாக பதிவு செய்யணும், ஏன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் அல்லது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் எழுச்சி நடக்கும் பொழுது அதை ஆவணப்படுத்துறதுங்கிறது வெளிநாடுகளில் மிக இயல்பானது. பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ சொல்ல போனீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த விதமான ஒரு ஆவணப்படமாகவோ ஆவணங்கள் இல்லை. ஸோ அதனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொகுக்கணும்னு நினச்சேன் நான். ஸோ அது தொகுத்ததற்கு அந்த போராட்டத்தை தொகுக்கும் பொழுது அரசியல் கட்சிகள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு தரப்பினருடைய சூழ்ச்சிகள், அரசியல் சுயலாபங்கள் வந்து தெரியும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட சுயநலங்கள் வந்து தமிழர்கள் மீது திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் தான் அந்த படத்துக்கு சென்சார் வாங்கி இதை வந்து சட்டப்பூர்வமாக்கி தமிழகத்தில் வந்து இதை வந்து எல்லா இடங்களிலும் திரையிடக்கூடிய ஒரு உரிமையை உருவாக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றீங்களா அரசியல் உள்நோக்கம் இருந்தது, அரசியல் உள்நோக்கம் இருந்தது, என்ன மாதிரியான அரசியல் தடைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது? லைக் அந்த போராட்டம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னா அரசியல் உள்நோக்கு இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு அது யாரோட தூண்டுதல், அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புலப்பட தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதை தவிர வந்துட்டு நீங்க படத்துல வந்துட்டு 18 பேர் இருப்பதா சொல்றீங்க, அந்த வெற்றிக்கு, அந்த போராட்டத்தோட வெற்றிக்கு வந்துட்டு 18 பேர் இருந்ததா சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது நீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி வந்து அந்த அரசியல் கட்சிகளுடைய தடை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, என்ன மாதிரியான தடைகள்? அதாவது நீங்க போராட்டத்துக்கான தடையை கேக்குறீங்களா, இல்ல ஆவணப்படுத்தின அந்த படத்துக்கான தடையை கேக்குறீங்களா? இல்ல, போராட்டத்துக்கான தடை என்ன இருந்தது, ஆவணப்படுத்தின தடை என்ன இருந்தது? ஆவணப்படுத்தின ரொம்பவே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது போராட்டத்துக்கான தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப வருஷமா வந்து நமக்கு பல தலைவர்களுக்கு முன்னாடியே அது நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க இலக்கியங்கள்ல, புராணங்கள்லாம் அதுக்கான உதாரணங்கள் இருக்கு, அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை செய்வதற்கான நோக்கம் ஏன் வருது? அது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல, அப்ப அது ஏன் அந்த தடை வருது அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல எனக்கு வருது. அந்த போராட்டத்திற்கு போராட்டம் வந்து அரங்கானல நடக்குது, வர அது அப்படின்றப்பதான் எனக்கு அந்த கேள்வி வருது. அப்போ இதை ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போய் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, கலாச்சார அடையாளங்களை வந்து அழிப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை அழிப்பது, ஒரு இனத்தை அழிப்பதனுடைய ஒரு முதல் படி அப்படிங்கிற மாதிரி முதல்ல வருது.
இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அதனுடைய வரலாறு அழிக்கணும். நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நூலகத்தை எரிச்சதை பற்றி நிச்சயமாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, ஒரு பண்பாட்டு அடையாளத்தை அல்லது ஒரு ஒரு திருவிழாவை அழிக்கிறதன் மூலமாக முதல் படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சில பன்னாட்டு கார்பரேட் சக்திகள் நினைக்கிறாங்க. அந்த பன்னாட்டு கார்பரேட் சக்திகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் பீட்டாங்கிற ஒரு அமைப்பு. அந்த பீட்டாவுக்கு வந்து இதில் ரெண்டு வகையான சுயநலங்கள் இருக்கு. என்னென்னா, முதல் சுயநலம், அதாவது இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் ஜல்லிக்கட்டுன்ற பேரில் மாடுகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, கொல்கிறாங்க, அதை நாங்கள் தடை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வெளிநாடுகளில் செய்யும் பொழுது இந்த மிருகங்கள் மேலே வந்து இரக்கம் காட்டக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து வாங்குற டொனேஷனில் தான் இந்த பீட்டா செயல்படுது. பீட்டாவுடைய வருஷ வருமானம் பார்த்தீங்கன்னா 444 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. அப்போது இந்த ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டை வந்து தடை செஞ்சிட்டோம்னா நாங்கள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய, ஏன்னா அவன் வந்து பீட்டாவுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜல்லிக்கட்டுக்கு வந்து எவ்வளோ எதிரான மனநிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1000 வருஷமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விளையாட்டே நாங்கள் நிறுத்திட்டோம், அது வந்து மிருகங்களை வந்து கொல்ற விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவன் தன்னை வந்து பூம் பண்ணுறதுக்கு அந்த தடையை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்போ அதுக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய சில அமைப்புகள், அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், உன்னுடைய கலாச்சார அடையாளம் நீ நினைக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, உன்னுடைய கலாச்சார அடையாளம் கலாச்சார அடையாளமே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம மேலே திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல வாரியம், இந்திய விலங்குகள் நல வாரியம் இந்தியாவினுடைய அரசாங்கத்திற்கு கீழே அப்பட்ட ஒரு தன்னிச்சையை செயல்படக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஒருத்தர், அவர் பேர் சின்னிகிருஷ்ணா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பீட்டாவோட சப்போர்ட் பண்ணி பீட்டாவோட கை கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை வந்து கொண்டு வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து இங்கே தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த, அப்போ இருந்த ஜெயலலிதா, அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, இவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் மூலமாக அதை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்படி நடக்கும்போது கூட சின்னிகிருஷ்ணா மத்திய அரசுக்கு கீழே செயல்படுற ஒரு ஆளாக இருந்தால் கூட அவரே சுப்ரீம் கோர்ட்ல ஏற்றி நிற்கிறாரு அந்த விளையாட்டை தடுக்கணும், தடை செய்யணும்னு. இந்த ட்விஸ்ட்டை வந்து ஒன்றிய அரசு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒன்றிய அரசுக்கு கீழே செயல்படுற அமைப்பின் தலைவர் ஒன்றிய அரசே எடுத்து கேஸ் போடுறாரு, ஜல்லிக்கட்டை தடை செய்யணும் நீங்க அப்படின்னு, அதாவது வெளிநாட்டு அமைப்புக்கு ஆதரவு போய் நிற்கிறாரு. ஸோ இந்த அரசியல் சூழ்ச்சி தான் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அப்போ சின்னிகிருஷ்ணாவுக்கு இதில் என்ன நோக்கம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ சின்னிகிருஷ்ணாட்ட இருந்து அப்படியே அதை டிராவல் பண்ணி போனீங்கன்னா ஹேமமாலின்னு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்களும் இதில் ஒரு கான்ஸ்பிரசியில் இருக்காங்க. ஜெயராம் ரமேஷ்னு வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் வந்து சுற்றுப்புறச்சூழல் அமைச்சராக இருந்தார், அவர் தான் வந்து இது ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, இதை தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தடை செய்கிறார். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுகலாம் கூட்டணி அமைச்சரவையில் தான் இருந்தாங்க மத்தியில். ஸோ இது திமுகவுக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது, திமுகவுக்கு விஷயமா தெரிஞ்சுதான் இருக்கும். அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து தடை செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரியும் பொழுது எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்து, ஸோ இந்த உண்மைகளை நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது என்ன அப்படின்னா, அந்த நோக்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உன்னுடைய கலாச்சார அடையாளம் பண்பாட்டு அடையாளம் அப்படிங்கிறத நீ தீர்மானிக்கக்கூடாது, நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு மேலே ஒரு சின்ன பேனர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, விலங்கு நல ஆர்வலர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் இப்போ இதை வந்து நம்ம ஆவணப்படமாக தொகுக்கும் பொழுது அது வந்து, அப்போ ஆவணப்படமாக நம்ம தொகுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியலை நம்ம சொல்லத்தான் செய்வோம். அப்போ அந்த அரசியலை சொல்லும் பொழுது 2017 வந்து இதை தயார் பண்ணி 2018 வந்து சென்சார்க்கு அப்ளை பண்ணும் பொழுது அப்போ ஆட்சியில் இருந்த மத்தியில் இருந்த மோடி அரசிற்கு எதிரான விஷயங்கள் நிறைய வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தது. இந்த போராட்டத்திற்கான விதையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது, பொங்கலுக்கு லீவு கொடுக்கறத வந்து நிறுத்தி திடீர்னு பொங்கல் லீவு கிடையாதுன்னு சொல்றது, கீழடியில் நடந்த அகழாய்வை வந்து நிறுத்துறது, இந்த விஷயங்கள்லாம் மோடி அரசினுடைய மறுபடியும் நான் தான் முடிவு பண்ணுவேன் உன்னோட அடையாளம் என்னன்னு அப்படின்னு அவங்களுடைய ஒரு எதேச்சதிகார போக்கு, இதை பதிவு செய்யும் பொழுது மோடி அரசுக்கு எதிராக இருக்குன்னு நினைச்சு மோடி அரசாங்கம் வந்து அந்த சென்சார் படம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அதை தணிக்கை வந்து தணிக்கை சான்றிதழ் அந்த படத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கலந்துறாங்க. இது அரசியல் ரீதியான ரெண்டாவது. அப்புறம் நீங்க அந்த 18 பேர் பத்தி கேட்டீங்க, அதாவதுங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், அதில் மாற்றம் இல்லை. அந்த போராட்டம் நிச்சயமாக இந்த 18 பேர் அவ்வளோ பேரையும் அவங்களை கொண்டு வரல, ஆனால் இந்த 18 பேர் எந்த விதமான சுயநலனும் எதிர்பாராமல் தமிழ் மேல், தமிழ் மக்கள் மேல், தமிழ் மொழி மேல் உள்ள பற்றுக்காக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் போட்ட விதை தான் செடியாக முளைச்சிருக்கு, மரமாயிருக்கு. அந்த செடியாக முளைச்சது மரமானதற்கு
பல பேர் வந்து தண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா அந்த விதை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் அதை நம்ம சொல்லியிருக்கோம். 18 பேரை மெரினா புரட்சி படத்துல அந்த 18 பேர் என்ன செஞ்சாங்க இந்த போராட்டத்திற்காக அப்படிங்கறத ஆதாரங்களோட சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க இந்த தணிக்கை குழு பத்தி பேசுறப்போ வந்துட்டு கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும், அந்த ஆவணப்படம் எடுத்து 80 நாட்கள் ஆகியும் வந்துட்டு தணிக்கை குழுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வராம இருந்தது. அப்ப நீங்க ஒரு வார்த்தை ரெஜிஸ்டர் பண்றீங்க, என்னதான் உங்களுக்கு வந்துட்டு அதுல அதிகாரம் இருந்தாலும் வந்துட்டு ஒரு படைப்பாளியின் கருத்து சுதந்திரத்துல வந்துட்டு நீங்க தலையிட முடியாதுன்ற ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்துட்டு படைப்பாளின்றப்போ ஒரு இயக்குனர் மட்டுமல்லாம ஒரு லைட் மேன்ல இருந்து எல்லாரோட உழைப்பும் இருக்கும் போது ஒரு படம் போயிட்டு ஒரு தணிக்கை குழுல 80 நாள் தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஆதங்கம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும், சாமானியன் முதல் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வலி உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க சொன்ன ஒரு சின்ன திருத்தம், இந்த படம் வந்து 80 நாட்கள் வந்து தணிக்கை குழுவில் வந்து தடை செய்யப்படலை, கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடத்திற்கு சில நாட்கள் குறைவாக. 2018 வந்து 2018 பண்ண பிறகு 2019 ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் என்னால் தணிக்கை சான்றிதழ் வாங்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து 11 மாதங்கள் தணிக்கை குழு வந்து இந்த படத்தை வந்து முடக்கி வச்சிருந்தாங்க. அதாவதுங்க, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் டெஃபினட்டாக இருக்காது, மாற்றமும் இல்லைங்க. அரசாங்கத்தை ஆதரித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா, அரசாங்கம் ஆதரித்து நீங்கள் பேசுனீங்கன்னா, அரசாங்கத்தை ஆதரித்து படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அரசுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுனீங்க பேசுனீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது. அது மாநிலத்திலையும் அப்படி தான், வந்து மத்தியிலையும் அப்படி தான், முழுக்க முழுக்க அப்படி தான் செயல்பட்டுருக்காங்க. அப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள், மோடி அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரானது தான் அப்படிங்கிறத இது ஆவணப்படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணது பட ஆரம்பித்த உடனே அப்படின்னோடனே அதை வந்து கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்ம இந்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, தணிக்கைத்துறை சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சட்டங்கள் தான். படைப்பாளிக்கு எந்த சுதந்திரமும் சாதகம் இருக்காது, ஆனால் படைப்பாளிக்கு சாதகமான சட்டங்கள் மாதிரி தெரியும், ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக எதுவுமே இருக்காது. அதாவது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு படம் வந்து பண்ணுறீங்க, அந்த படம் வந்து தணிக்கை குழு வந்து மறுத்தாங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்படுது படைப்பாளிக்கு, அதை தான் அவங்க கருத்து சுதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய ஆப்போசிட் ஆங்கிளில் போய் பார்த்தீங்கன்னா, முதல் சீராய்வு குழு நிராகரிப்பாங்க, ரெண்டாவது சீராய்வு குழு நிராகரிப்பாங்க, அப்புறம் நீங்கள் வந்து ட்ரிபியூன், அதாவது டெல்லியில் வந்து ட்ரிபியூனல் இருக்குது, அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எடுத்துக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு படைப்பாளி டயர்டாயிருவான், அவன் எவ்வளவு தான் செலவு பண்ணுறது, எப்போ சென்சாரில் படம் பார்க்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்கிறோம் நிறைய படம் இருக்குது, நிறைய படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து மனதளவில் உங்களை டயர்டாக்கி, வேறு வழி இல்லை, சரி எனக்கு எதாவது பண்ணுங்கன்ற மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களுக்கு உங்களை ஒத்து வைப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் வந்து கிராண்டட் கருத்து சுதந்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. இப்போ அது அதோட கஷ்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு படம் நம்ம எடுத்து இவ்வளோ நல்லா வாட்ச் பண்ணி ஒவ்வொன்றுமே நுணுக்க நுணுக்கமாக நம்ம எடுத்துட்டு இத்தனை படைப்பாளிகளோட எல்லாரோட வந்துட்டு உழைப்பும் வந்துட்டு இப்படி தூங்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது, இப்போ அந்த டைம்ல வந்துட்டு அந்த படம் இதுக்கு கருத்து தணிக்கை பண்றப்ப வந்துட்டு கௌதமி மேடம் இருந்தாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க ஏதாச்சும் உங்களை பர்சனலா காண்டாக்ட் பண்ணினாங்களா? அதாவது கருத்து சுந்தர என்னை எப்படி பாதிச்சுன்றதை பத்தி நான் அந்த டைம்ல ஒரு விழால கூட சொன்னேன். அதாவது சுகர் லெவல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 420 மேல போயிடுச்சு இவங்க கொடுத்த டார்ச்சர். என்ன காரணம்னா, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய கதவுகள் வந்து இரும்பு கதவுகள் கூட சொல்லுங்க, எக்கு கதவுகள், அந்த கதவுகள்ல வந்து நீங்க எத்தனை தடவை தட்டினீங்களா உங்க கை தான் உடையும், அந்த கதவுகள் திறக்காது. அப்போ நீங்கள் வந்து பணம் வந்து கடன் வாங்கி அதில் போட்டு நமக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அது மூலமாக காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக அந்த படம் பண்ணல, இதை பதிவு செய்யணுன்றக்காக தான் நான் இறங்கினேன். சரி, யாருமே செய்யாமல் இருக்காங்க, நம்ம செஞ்சு வைக்கலாம், அட்லீஸ்ட் வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் கழிஞ்சு கூட அது வந்து ஒரு பதிவாக இருக்கும், நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, ஓ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஒரு ஒன்றியத்தை எதிர்த்து இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க, உரிமையை வென்றிருக்கிறாங்கன்றது பதிவு செய்யணும்னு. அப்போ அந்த கதவுகளை வந்து இறுக்கமாக பூட்டி வச்சுக்கிட்டு திறக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து படாத பாடுபட்டுருந்தாங்க. அந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்த நாட்கள் வந்து எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறதுன்னா, திரைப்படத்துறையிலேருந்து யாருமே உதவி செய்யலை, உதவி செய்ய மாட்டாங்க, ஏன்னா உதவி செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருன்றதுனால யாரும் உதவி செய்யலை.
ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே வந்து முக்கியமான ஆள், நாங்கள் தான் தமிழ் தேசியம், நாங்கள் தான் வந்து தமிழ் மொழி ஆர்வலர்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. பட் யாருமே உதவி செய்யலை. பர்சனலாக சொல்லிக்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆதரவாக நமக்கு ஆதரவாக ஒரு கருத்து கூட சொல்ல மாட்டாங்க. ஓகே, வாழ்க அவர்களின் தமிழ் பற்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தான் இதில் போராடணும் அப்படின்னு தான் நம்ம போராடணும். இந்த இது வந்து இந்த அவர்கள் கொடுத்த இந்த டார்ச்சருங்கிறது உறக்கமில்லாத இரவுகளையும் உண்ண விருப்பம் இல்லாத பகல்களையும் உள்ளடக்கியதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு கடையில் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம தான் இதை வந்து ஜெயிக்கணும், போராடணும், ரைட். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கௌதமி மேடம் வந்து முதல் சீராய்வு குழுல வந்து படம் பார்த்துட்டு எந்த விதமான என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு கூட கொடுக்காம ஒரு தணிக்கை வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு படத்தை வந்து பார்ப்பாங்க, பார்த்த பிறகு முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்குவாங்க அந்த டீம், அந்த சென்சார் பண்ணி அவங்க நோட் பண்ணிட்டு அந்த டைரக்டர் உள்ள கூப்பிட்டு கேட்பாங்க, இது ஏன் அப்படி வச்சீங்க, அது ஏன் அப்படி வச்சீங்க, அதை கட்ஸ் கொடுக்கறதுக்காக. அப்ப அவர் வந்து தன்னுடைய தரப்பை சொல்லுவாரு, இதுதான் வந்து நடைமுறை. பட் நான் வந்து இந்த படம் ரெண்டாவது முறை பாக்குறாங்க, முதல் சீராய்வு குழுல அந்த தகவலே எனக்கு சொல்லாம மறைக்கிறாங்க, டைரக்டர் வரலன்னு சொல்லி அந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்காக. பட் அப்புறம் எனக்கு வந்து காலையில 10:30 தான் அந்த செய்தியை கிடைக்குது, 24 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எனக்கு சொல்லியிருக்கணும். அப்புறம் நான் அடிச்சு முடிச்சு போயிட்டேன் அப்படியே படம் முடிவுக்கு முன்னாடி. அப்போ உள்ள கூப்பிடுறாங்க, கூப்பிட்ட உடனே முதல்ல சொல்றாங்க, உங்களுக்கு சென்சார் கிடையாது, உங்களுக்கு தணிக்கைட்டு வார்த்தையை யூஸ் பண்ணலாம், அவ்வளோ தமிழ் பேச மாட்டாங்க, உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தர முடியாது, ஆஸ் அ டீம் வி டிசைடட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ நீங்க இப்ப சொல்ற இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன். இப்ப கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்கு, நான் இதை பண்ணன்றதை நீங்க தயவுசெய்து கேட்கணும், எனக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. இல்ல ராஜ், வாய்ப்பு எல்லாம் இல்லை, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, சென்சார் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா மறுத்தாங்க. அப்போ இதுல வந்து இருக்கிறது எல்லாமே உண்மைங்க, அந்த உண்மைக்கான ஆதாரங்கள் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆதாரங்கள் எடுத்து காட்டுறேன், அதெல்லாம் எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன சொல்லி ஒரு 10 நிமிடம் ஒரு 8 நிமிடத்துல ஒரு பசியில் இருக்கிறவனை வந்து முகத்துல அடிச்சு அவனுடைய முகத்துல வந்து வெந்நீர் ஊத்தி அனுப்புற மாதிரி நமக்கான வாய்ப்புகள் எந்த வாய்ப்புகளும் கொடுக்காம நிராகரிச்சு ஒரு பேசினாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இதற்கு மேல் இந்த இரும்பு கதவு தட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, நம்ம நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னு முடிவு பண்றேன். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு தான் நீ நிறைய படிச்சிருப்பீங்க, நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தான் நிறைய. கண்டிப்பா இல்ல, அதோட வழிகள் எல்லாம் புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல வந்துட்டு தென்கொரியால திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் வந்துட்டு மெரினா புரட்சியா இருந்தது, அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு அந்த டீமுக்கே கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி நார்வே பட விழாலையும் வந்துட்டு இந்த விருது கொடுத்து இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பினாங்க. இந்த எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விருதுகள் வந்துட்டு நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஒரு படைப்பாளியோட படைப்பு வந்துட்டு என்னைக்குமே ஒருங்கக்கூடாதுன்றதுதான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. அது மாதிரி வந்துட்டு நீங்க மென்மேலும் வளரணும், உங்க படைப்புகள் எல்லாம் மென்மேலும் வளரணும், எல்லாருக்குமே வந்துட்டு அது உபயோகமா இருக்கணும்ன்றதுதான் எங்கள் கோரிக்கையும் கூட. நகரம் வயசு நேயர்களுக்கு இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி சார். Thank you, sir.